அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இது திங்க் பாசிட்டிவ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம மல்டி டாஸ்க் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மல்டி டாஸ்க்னா என்ன? ஒரு நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை செய்யறதுக்கு பேரு தான். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள்ல நம்ம கவனத்தை செலுத்துறது தான் மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு, ஒரு நபர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு, பக்கத்துல இருக்கக்கூடிய அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டும் இருக்காரு, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டும் இருக்காரு. ஸோ மொத்தம் இப்ப அவரு மூணு வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கு பேரு தான் மல்டி டாஸ்க். எல்லா மனுஷனும் அவங்களுடைய டெய்லி லைஃப்ல தொடர்ந்து மல்டி டாஸ்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு வேலையை செய்வாங்க, இல்லைனா ஒரு ஃபோன் அல்ல டிவி லேப்டாப் இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்க கூடவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம், பாட்டு கேட்டுக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்ய பழகிட்டோம். இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மூளை மல்டி டாஸ்க் பண்ணுறதுல சிறந்தது கிடையாதுன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு வேலையில் முழு கவனம் செஞ்சு செஞ்சீங்கன்னா அது ஒரு தியானம் மாதிரி, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், அது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அது ஒரு பெரிய வேலையா இருக்கட்டும், எதுலையுமே அதுல நீங்க முழுசா உங்களை ஈடுபடுத்தி மனமும் உடலும் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அது தியானத்துக்கு ஈடானது. ஆனா ஒரே நேரத்துல நீங்க ரெண்டு விஷயத்துல கவனம் வச்சு செய்றீங்க அப்படின்னா அப்போ அது உங்க மூளைக்கு நல்லது இல்லை, அது மூளைக்கு சேதத்தை விளைவிக்குது. அது மட்டும் இல்ல, எந்த விஷயத்தை நீங்க அப்படி செய்றீங்களோ அதுல ப்ரொடக்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கும், அதாவது 40% கம்மியா இருக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு வேலையை நீங்க செய்றீங்க, கவனமே இல்லாம இன்னொரு பாட்டு கேட்டுக்கிட்டோ சினிமா பார்த்துக்கிட்டோ நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க, பட் அந்த வேலையை உங்களால 100% ஷியூரா முடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, திருப்பி அதே வேலையை நீங்க செய்ய வேண்டிய சூழல் வருது. மறுபடியும் அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டிய சூழல் உருவாகுது. இதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம், சில பேருக்கு இது என்னடா வேலை அப்படின்னு சொல்லி அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட குறையலாம். அதனால மல்டி டாஸ்கால நம்ம ஒரு நாள் மட்டும் இதை செய்யறது இல்லை, ரொம்ப நாட்கள் தொடர்ந்து நம்ம இதை ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு வர்றதால இது நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்லதில்லை. உதாரணத்துக்கு, உங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃப அரை மணி நேரத்துல மனப்பாடம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்களும் ட்ரை பண்றீங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே ட்ரை பண்றீங்க, இல்ல படிக்கலாமா வேணாமான்னு சிந்திச்சுக்கிட்டே நீங்க அதையும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த 30 நிமிஷத்துல உங்களால சிறப்பா படிக்க முடியுமா? அல்லது உங்க டீச்சர் உங்க முன்னாடியே இருக்காரு, உங்களுக்கு 30 நிமிஷம் தான் கொடுக்கப்படுது, இந்த பேராகிராஃப நீ இப்ப படிச்சு என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ வெளில போற அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. உங்க முன்னாடியே அவர் இருக்காரு. இப்ப நீங்க அந்த பேராகிராஃபை படிக்கும் போது இந்த ரெண்டு சூழ்நிலையில எந்த சூழ்நிலையில நீங்க அந்த பேராகிராஃபை கரெக்டா படிச்சிருப்பீங்க? கண்டிப்பா டீச்சர் முன்னாடி இருக்கும் போது தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த பேராவை பார்த்து முழுசா நல்லா படிச்சிருப்போம். அதுக்கு காரணம், டீச்சர் அங்க இருக்காங்க, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, பேராகிராஃப்ல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இப்படி ஒரு சூழல்ல நம்ம ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ற சூழ்நிலை நமக்கு அமையும் போதெல்லாம் நம்ம அதுல நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கவனத்தோட செய்யறதுடைய சக்தி. இதே மாதிரியே இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ரெண்டு டிஷ் ஆர்டர் பண்றீங்க, அந்த ரெண்டு டிஷ்ஷை நீங்க அங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே இது போதும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். பட் அதே டிஷ்ஷை நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நீங்க அந்த டிஷ்ஷை சாப்பிடுங்க, கண்டிப்பா அந்த டிஷ் உங்களுக்கு பத்தவே பத்தாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமோ அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். சாப்பிடும் போது கூட அந்த சாப்பாட்டின் மேல கவனம் வச்சு சாப்பிட்டாதான் நமக்கு எவ்வளவு போதும் அப்படின்றதே நமக்கு தெரியும். சொல்ல போனா இந்த விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கிறதாலதான் நிறைய பேரு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் கவனம் அதுல இருக்கும் போதுதான் அது நம்ம மனசுக்கும் உடலுக்கும் நல்லது. சரி, இந்த மல்டி டாஸ்க் பண்றதை எப்படி குறைக்கிறது நிறுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்யற பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றது. அது சின்ன விஷயமோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயமோ, அல்லது ஒரு வீட்டு வேலை செய்யறதோ, அல்லது படிக்கிறதோ, அந்த நேரத்துல அந்த வேலையை மட்டும் செய்ய நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, டைம் மேனேஜ்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்டா இருந்தாலும் அதற்கு சீரியஸா ஒரு நேரத்தை ஒதுக்கி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். படிக்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான வேலைகளை செய்யறதா இருந்தாலும் அதுக்காக சீரியஸா அந்த டைமை ஒதுக்கி அதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். என்னால மல்டி டாஸ்க் பண்ணாம இருக்கவே முடியாது, ஒரே வேலையில என்னால ஃபோக்கஸ்டா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னா, அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு கஷ்டமான வேலையை நீங்க செய்யும் பொழுது ஃபோக்கஸ்டா பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நீங்க
அப்போதான் அந்த ஒரு புதிய பாட புத்தகத்தை, ஒரு புது சிலபஸை படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் படித்து நோட்ஸ் எடுக்கும் போதாவது நீங்கள் அதில் மட்டும் ஃபுல்லாக கவனம் செலுத்துங்க. அந்த நேரத்தில் மியூசிக் கேட்கறதோ பாட்டு கேட்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கும் போது ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். இல்லை முதல் டைம் நீங்கள் அந்த வேலையை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். பட் திருப்பி ரிப்பீட்டடாக அதே ஒர்க்கை தான் பண்ண போகிறீங்க. அடுத்து அதே சிலபஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, ஒரு பாட புத்தகத்தை நீங்கள் இப்போ ரிவைஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு மைல்டான மியூசிக் கேட்கலாம். அப்போ நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணலாம். ஆனால் முக்கியமான வேலையை நான் செய்கிறேன், முக்கியமான விஷயத்தை நான் இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்துலையாவது மல்டி டாஸ்க் பண்ணுறத நிறுத்துங்க. அப்படி பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை சீக்கிரமாக நம்ம அடைய முடியும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. முக்கியமாக இந்த டாபிக் வேணும்னு கேட்ட எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.